மக்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு என் கையில ஒரு சூப்பரான தூண்டில் இருக்குல்ல. இந்த தூண்டில பாத்தீங்கன்னா அல்ட்ரா லைட்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு மூணு முள்ளு மாட்டி வச்சிருக்கோம். இதை வச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆத்துல இருந்து எக்கச்சக்கமான இந்த அவுரி மீன், சப்பகிண்டை, அப்புறம் வந்துட்டு கர்நாடகா இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட மீன்லாம் என்னென்னமோ தெரியுதான். அந்த மீனை பாத்தீங்கன்னா இதை விட்டு விட்டு வீசி வீசி இதுல கொத்துற மீன் வந்துட்டு இன்னைக்கு பிடிச்சி செம்மையா வந்து சமைச்சு சாப்பிட போறோம். நம்ம வந்து இதுல வந்துட்டு அனுபவம் கிடையாது மக்களே, அதனால வந்துட்டு நம்மளுக்கு அனுபவம் வாய்ந்த ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கையில் இந்த தூண்டியை ஒப்படைச்சி அவங்க பிடிக்கும் போது நம்ம வீடியோ எடுத்து அப்படியே நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மீனை பிடிக்க வேண்டியதான். வாங்க பார்ப்போம். அப்பா இந்த இடத்துல ஆழமாக இருக்குல்ல, இந்த மாதிரி நீரோட்டத்தில் தான் வந்துட்டு அந்த மீன் ஏகப்பட்டது தெரியும். அந்த மீனை வந்துட்டு இந்த தூண்டியில் வச்சுட்டு ஓங்கி வீசும்போது வீச மாட்டேன் கொஞ்சம் மாட்டேங்கும் ஓங்கி வீசும்போது இந்த முள் வந்துட்டு கிடுக்கிட்டு இங்கே பாருங்கள் தண்ணியில் அழகாக ஆடிக்கிட்டு வரும். இங்கே பாருங்கள் அழகாக ஆடிட்டு வருதான். இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணோம்னா மீன் வந்துட்டு அழகாக கொத்திரும், தண்ணி ஓவராக இழுக்கும் பார்த்துக்குங்க. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். மக்களே இந்த இடத்துல ஏதோ என்ன மீனா, அவுரி மீனா, அவுரி மீன் நிற்கிது, போடுங்க. ஆஹா போச்சு. நம்ம அந்த ஃப்ராக போடையில வந்து அதான் பார்த்தேன் பார்த்தேன் பொறுமை பார்த்து மக்களே வந்த ஒரு மீன் எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. உள்ளே போகிறான், உள்ளே ஏதாச்சும் மீன் வந்துச்சுன்னா அடித்து பிடிக்க வேண்டியதான். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பொறுமையாக இருக்கணும் மக்களே. என்னன்னா வர மீன் எஸ்கேப் ஆகி ஓடிடும், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த மீன் ஓடிடுச்சு. எவ்வளோ பொறுமையாக போய் சத்தமே இல்லாமல் போய் பிடிக்கணும். சிங் சாட் ரெடியாக வச்சுருக்கேன், இந்த மீன் பார்த்தா ஒரே அடி தான். அந்த ஓடுது பாருங்க, இங்கே இருக்கா வேணும். அந்த நடுக்களுக்கு வேணும், என்னவே இருக்கடா, என்ன வேணும், அந்த ஸ்டிக்கர் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. வருதா மீன், எங்கேயோ போகுதுப்பா. அது பாருங்க கீழவே போகலாம், அந்த அம்பு மேலே ட்ராவல் பண்ணி போகுது. ஒரு அளவுக்கு தான் போகுது, குட்டி குட்டியாது. மக்களே மீனெல்லாம் அங்கங்கே பெருசு பெருசாக நிற்கிது, எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுது. எங்கே ப்ரோ எங்க? ஆமாம் குட்டி தானே நிற்கிது. இந்த பட்டவாத பச்சை தானா? ஆமா என்ன என்ன பண்ண போறீங்க, விசிறுவலையா? பொறுமையாக போகணும் மக்களே. மக்களே நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிட்டாராம், போய் பாப்போம் என்ன மீன் பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. என்னடு கத்திக்கிட்டு இருக்காரு, ஐயோ பாதையே இல்லைப்பா, நீ இதில் கூட்டு போயிட்டுருக்கேன், மாட்டிக்கிச்சு. பாதை இருக்கா இல்லையா? தெரிஞ்சதோ பெரிய மீனாக தான் பிடிப்பாரு, கத்திர கத்த பார்த்தா. ப்ரோ எங்கே நிற்கிறீங்க? எங்க நாம போறோம்? இழுக்குது பா தண்ணி. இங்க பாருங்க செம்ம மீன், மக்களே நம்மளாலதான் பிடிக்க முடியல, பிடிக்கிறவங்களுக்கு மீன நாட்டு வாங்கி போட்டு பாத்துக்குவோம். இப்ப வந்தாச்சு மக்களே, நம்ம லக்குக்கு ஏதாச்சும் ஒரு மீன் அடிச்சே ஆகணும் இன்னைக்கு. பாருங்க மக்களே நம்ம நண்பர் பிடிச்ச கெண்டைய
இந்த பாருங்க அந்த அந்த தூண்டில் காமிங்க அப்படியே. இதான் வந்து அல்ட்ரா லைட்டு. இந்த இதை பாருங்க, இது பேர் என்ன? அது பேர் நரம்பு இதை மாட்டேன். இல்லை ஏதோ லூடோ லூர் லூர் ஹார்ட் லூர்மா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன பேசுறீங்க? அல்ட்ரா அல்ட்ரா லைட் ஃபிஷிங். அல்ட்ரா லைட் ஃபிஷிங் கத்துதுப்பா மீன். கொய கொய கொயன்னு இங்கே கர்நாடிக் கார்ப்பு. கர்நாடிக் கார்ப்பு அந்த மீன் பேர். ஓகே வாங்க, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோமா? ஓடிடாதே. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நண்பர் வந்துட்டு இந்த தூண்டில் எப்படி வந்து பயன்படுத்துறது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. சொல்லுங்க ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த பெயிலை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த விரலில் பிடிச்சிக்கணும். விரலில் ஒரு கை அப்படியே எடுத்து அப்படியே சரண்னு விடணும். என்ன இப்படி இருக்குது செம்ம? இங்க இழுக்குதுவா, செம்மையா இருக்கு. அந்த ஃபீலு வந்துருச்சு வந்துருச்சு ப்ரோ. வேணும் அடைச்சிருவோம். நான் ரொம்ப நேரமாக பிடிச்சி பிடிச்சி பார்த்தேன், என்னால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. ப்ரோவே கடுப்பாயி தூண்டியை கொடுங்கன்ட்டு அவர் வாங்கிட்டார். போயிட்டு இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கி திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஒழுங்கு ஓடாதுல்ல? ஓடாது ஓடாது. ஓகே ஓகே. பாருங்கள் அணைக்கட்டு போட்டாச்சு கல்லில். இப்போ இந்த மீன் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள அது பாட்டு கிடக்கும். இந்த மீன் வந்து ஓடாது, எங்கிட்ட தண்ணிக்குள்ள அது பாட்டு கிடக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இதில் கட்லா கிண்ட இருக்குல்ல அந்த மீன் மாதிரி தான் இருக்குது. இது பேர் என்ன ப்ரோ? கர்நாடிக் கார்க். இது வந்து கர்நாடிக் கார்க், கர்நாடக கலந்து வந்துருக்கு. ஓகே ப்ரோ, வீச்சு வலை இருந்தால் அங்கே போட்டாலும் மீன் பிடிக்கும். இதோ இருக்க வீச்சு வலையில் ட்ரை பண்ணுவோம் மாமணி. ஆ சூப்பர். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது என்னது, அல்ட்ரா லைட்டா? இதை வச்சுட்டு கெண்டை மீன் பிடிக்க போகிறேன். ஆனால் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மீன் கூட லாக் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பித்தனால ஓரளவுக்கு வருது. இந்த இடத்துல தண்ணி வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல தான் வந்து ப்ரோ சொல்கிறாரு நிறையா மீன் வரும்னு. இப்போ இங்கே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. பாப்பா ஏதாச்சும் மீன் பிடிக்க முடியாதுமே. இங்கே பாருங்கள், இந்த கையில் லாக் பண்ணிவிட்டு இந்த கையில் பிடிச்சிக்கணுமா? பிடிச்சிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு அப்புறம் ப்ரோ. ஆ வேணா எப்படியாவது மீன் பிடிச்சிரு. நம்ம ப்ரே ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியில் தான் நிறைய இருக்கும். இல்லை அங்கே தான் போட்டோம், இஸ்டிடே இருங்க வேணு. மக்களே நம்ம வந்து தூண்டியில் வச்சு பிடிக்க முடில. இப்போ இந்த இடத்துல நிறையா மீன் நிற்கிது, அதை வந்து இந்த வீச்சு வலையை ட்ரை பண்ணாச்சு பிடிப்போம். நிற்கிதா? இருங்க 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 நிற்கட்டும். மணி என்ன மணி தண்ணிக்கில் போகிற? மக்களே நம்ம பிடிச்ச மீனை பாருங்க, இங்க பாருங்க ஒரு சப்ப கெண்டை, அப்புறம் வந்துட்டு இந்த மீன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹூக் ஆகும்போது டக்குன்னு காட்ட முடியல, கேமராவில் சார்ஜ் திருந்து போயிருச்சு. அந்த நேரத்தில் ஹூக் ஆயிருச்சு. இதெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இங்கே ஒரு நாலஞ்சு மீன் தெரியும். எங்கிங்க பாதிமீன காணு, நம்ம போட்ட அணைக்கட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி தண்ணி ஏறிச்சு. தண்ணி ஏறிச்சு இதுவுமே சாக போய் நினைக்கிறேன். என்னங்க இது இவ்வளோ பார்சா போர்ஸா பண்ண முடிச்சுட்டேன் மணி. இங்கே பாருங்க, கவி கவி மீனை பிடிக்கிறேன். இங்கே இங்கே இந்த இங்கே இருக்கு இருக்கு. இங்கே போயிட்டாங்களா? எல்லாம் ஒன்றா ஒன்று கூடி தெரியுறாங்க பாருங்க. கூட்டம் கூட்டமாக எல்லாம் குரூப்பாக தெரியுறீங்க. என்ன அடுத்த ஒரு மீன் கையில் நச்சு பிடிப்போம். விட்ட மீனை இங்கே இங்கே அங்கே ஒருத்தன் போகிறான் ஐசாக போகிறான். கவுட்டியில் வந்து போயிட்டு இருக்கு. நிற்கிது இங்கே வந்துட்டாங்க. என்னப்பா அது புயல் மாதிரி போகுது. வரட்டும் வரட்டும் பாட்டு பிடிக்கிற அப்படியே பார்க்குறீங்க. ஒத்துருச்சு மணி. என்னது இது? என்னங்க இது புயல் மாதிரி போயிட்டு இருக்கு.
ஜம்பிங் வந்தீங்களா இல்லையா? ஜம்பனிலாம் போகுது. அவன் வந்து ஏத்தி ஏத்தி விடுங்க, ஏத்தி விடுங்க. அவனே இங்கே தான் வரணும் நினச்சேன். இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று இங்கே அதெல்லாம் கலக்கி விட்டீங்களே. கடை மணி கொடுத்தேன் மணி. இன்னும் ஒரு மீன் அங்கே இருக்கு. இங்கே மொத்தங்கள் பாருங்க, பிடிச்ச மீன்கள். இந்த மீனை வந்து இன்னைக்கு சமைக்க போகிறோம். இன்னும் ஒரு அங்கே மீன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மீன் பிடிப்போம். தூண்டியில் மீன் பிடிச்சோம்ல, அது பத்தல மக்களே. அதனால் விசிறுவில் அடித்து இங்கே பாருங்க, என்னது இவ்வளோ மீன் மாட்டிருக்கு. இப்போ அங்கேயே இருக்குப்பா. இல்லைங்க அப்படியா? இல்லைங்க 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 பைய எடுத்துட்டு வாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, மூணு மீன். மூணு நல்லா ஒருத்தான மீனுங்க. அங்கே ஒன்று வேணும். அது குட்டிங்க வேணும். கையில் தான் வேணும். பிடிக்கணும். பிடிச்சிடுவேன் பிடிச்சிடுறேன். லாக் ஆகி நினைக்கிறேன் பையில. பார்ப்பா, அந்த கெண்டை அரைஞ்சா மீன் ரெண்டு. இல்லையா? அது கெண்டை கீழே இருந்தது. கடல் மீன்லாம் மாட்டிருக்கு. கடல் மீன் பாருங்க, அதுதான் புரட்டி. சின்னண்டா இருக்கு. தின்னண்டா அதுதான் புரட்டி. இங்கே பாருங்க, செம்ம மீன். இது நல்லா மாட்டிருக்கோம். பெரிய மீன், அரைஞ்சா மீன். இங்கே பாருங்க, நாங்கள் போயிடலாம். நேற்று விசிறி வலை அடிக்க போனால் மீன் விசிறி வலையில் பிடிக்க முடியல. இன்னைக்கு தூண்டியில் எடுத்துகிட்டு வந்தால் தூண்டியில் பிடிக்க முடியல, ஆனால் விசிறி வலையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். மேலே என்னப்பா நடக்குது? அப்படியே வாங்க மேலே காமிப்பா மீனை. இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. அரைஞ்சா மீன் இன்னைக்கு வறுத்தலாம் வேணும். நல்லா பொறுமுறும். ஓகே, இன்னைக்கு அதே சுட்டுதீங்களான்னு பார்த்தோம். என்ன போடலாம்? எல்லாம் அவன் செயல். ஓகே, இங்கே பாருங்க மீனை. ஒரு பெரிய மீன் உள்ளுதுங்க. மண் மண் தெறிக்க தெறிக்க உள்ளுது. இங்கே என்ன புட்டி மாட்டு இருந்துச்சே. குட்டி மீன் இருந்துச்சுல பார்த்து. இது செம்ம ஆக்டிவாக இருக்குப்பா. நான் மீன் இங்கே பாருங்க, நாங்கள் மீன் பிடிக்க வந்தான் ப்ரோ. வந்துட்டு வலையை ரெடியாக வச்சுக்கிட்டு நிற்கிறாரா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ மண் தள்ளி இருந்துச்சு. என்னான்னு பாருங்களே. இங்கே பாருங்க, ஏதோ எலிங்க. எவ்வளோ பெரிய எலி. எப்போ இது எலியா என்னதுங்க? இது இவ்வளோ இவ்வளோ பெரிய பொந்து போயிட்டுருக்குது ஒரு ஆள் அளவுக்கு. இது இவ்வளோ பாருங்க. இது பாருங்க மண் எவ்வளோ தள்ளி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது. இங்கே பாருங்க ப்ரோ, இது எலியால் இது எதுவும் கீரியான்னு தெரியல. அவ்வளோ பெரிய பொந்தாக இருக்குது. ஆ போடுங்க, வீசுங்க. இங்கே வீசுங்க நடுவில். இங்கெல்லாம் குட்டி குட்டி மீனால இருக்கு. இங்கே உள்ள வீசுங்க, அதான் பிடிக்க முடியும். வாங்க, நீ கரெக்டாக இடத்த காட்டுவோம். அங்கே அங்கே நடுவில் வீசுங்க. நடுவில் வீசுங்க. வீசுங்களா? ஆ போடுங்க. அப்படி போடுங்க ப்ரோ. உள்ள மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. நல்ல மீன். ஓ, வாழை தான் பார்த்துட்டு குட்டி என்னண்ணா. ஏய் ரெண்டுங்க. ஏய் போடு போடு. வேணும். எதிர்பார்க்கலையே. ஐயோ என்னாச்சு? போடு. நீயே போட்டுட்டீங்க வலைய. மீனா? அப்புறம் என்ன? ஐயோ அட போங்க என்கிட்ட. போடு. நீயே போட்டுட்டீங்க. நீங்களே வலைய ஒழுங்காக எடுக்கல. போங்க. போச்சா? நல்ல சைஸான மீன் ப்ரோ. ஆஹா, மக்களை மீனை விட்டுட்டாருங்க. சே, ஒன்று தான் மாட்டிருக்கு. நேற்று ஒரு ஜிலேபியை விட்டீங்க. சரி, சைஸான மீனுங்க. சே, அப்படியே அந்த மூணில் ஒரு இட போட்டு பார்ப்போமா. ம், அங்கே தூக்கிறீங்க மீனை. அப்படியே தூக்கிறீங்க. ஆ, எரிங்க எரிங்க மீன் எரிஞ்சிருங்க. அப்பா போட்டாருப்பா தண்ணிக்கல. மக்களே, மீனுங்க மீன். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. வேமா ஏங்க, முடியுங்க. இதுக்குள்ளே போடணுங்க. அங்கே நின்று போட முடியுமா? நான் இங்கே நின்று போடணும். தள்ளிக்கோ. இங்கேருந்து போட்டுருவீங்களா? வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை. போட்ட முடியுமா? பெரிய பெரிய ஃபுல் ஃபோர்ஸையும் காட்டுங்க. அப்படி வெல்டன் ப்ரோ. ஆ, ரவுண்டாக தான் விழுகலை. எடுங்க எடுங்க. இந்த இந்த பெருசு பெருசு தான் மீன். ரெண்டு 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 மாட்டி இருக்கு. இருக்கா? ஓடிங்க ஓடிங்க. இப்போ ரெண்டு மீன் பிடிச்சான். இன்னும் நிறையா வந்துச்சு ப்ரோ. அங்கே போடுங்க. இங்கே இன்னொரு மீன் இருந்துச்சே சின்ன மீன். இந்த அந்த சிப்பியா? அது சிப்பி வேணும். இங்கே ஒரு மீன் மாட்டிருக்கு. பெருசு தான். நல்லா பெரிய மீனுங்க. நல்லா இன்னும் வார்த்தை வர மாட்டேங்குது வயிறுலேருந்து. இதுதான் வந்து அரைஞ்சா மீன். இந்த மீனை தான் வச்சு இப்போ பொறிச்சு சாப்பிட போகிறான். ஆனால் நிறையா மீனும் இருக்குது மக்களே. எங்களுக்கு இது போதும். கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேலேயே பிடிச்சிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவுரி மீன். அதை பிடிக்க தான் ஆசை ஆசையாக வந்தேன். பிடிச்சிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. ரெண்டு மணி நேரமாக அங்கே மீன் பிடிச்சிட்டு வந்து பார்க்குறோம். மீனே காணும், கச்சாவையும் காணும் மக்களே.
யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க உள்ள இருக்கு. சரி ஓகே, இப்போ இருக்கிற மீன் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க ப்ரோ, ஒரு கேரி பேக் மட்டும் எடு. சொல்லிக்கிட்டே எடுக்கணும், வேணும் சவுண்டு தான். சட்ட சட்டங்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. போதும், மறுபடியும் நீந்துதுங்க. நல்லா அந்த கழிவெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துட்டு, இப்போ உப்பை போட்டு அப்படியே நல்லா அந்த வலுவெல்லாம் போனதுக்கப்புறம் மசாலாவை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அதிக காரம் மணி போதுமா? போடணும் இல்லை, மீன் மீன் பத்தல இல்லாதனால சொல்கிறேன். காரமாக தானே பொருள் போடுங்க. தண்ணி தண்ணி இல்லை, ஆயில் போதுங்களா ப்ரோ? போட வரணும், பத்தாது. சட்டி காஞ்சிருச்சு மக்களே, எண்ணெயை ஊற்றிடுவோம். இது என்ன ஏதோ இந்த பாட்டில் மாதிரி இருக்குது, அது என்னது குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி. போடுங்க ப்ரோ மீனை. பட்டக்கண்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம். பொத்து பொத்துன்னு போடாதீங்க, எண்ணெய் தெறிக்குது இல்லை. நேற்று நைட்டு சமைச்சா, இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் நேரம், மாலை நேரம். பீஸை பாருங்க. ஏய் இப்படி போடாதீங்க, இன்னொன்று வைங்க வைங்க, இப்படிதான் போடாதீங்கன்னு சொல்கிறேன். எந்திரிச்சு வந்து போடுங்க மீனை. நீங்கள் உட்காந்தீங்கன்னா பொத்து பொத்து கிட்ட கையே வர மாட்டேங்குது. இப்போ பொறுமையாக அப்படி வைங்க. என்ன என்ன தெரிக்காது, இன்னொன்று போடலாம் இந்த கேப்பில். கையில் குப்பளம் வரப்போதுங்க. ஆ அந்த கேப்பில் போடுங்க, இங்கே வருங்களேன். அப்போ நம்ம 4 லிட்டரும் வந்துருக்கோம் தண்ணி. தண்ணி குடிக்கவேல தண்ணி. மீன் வந்து நல்லா வெந்துருச்சு, வாசம் செம்மையாக தெரியுது. இப்போ வந்துட்டு அப்படியே மீனை அழகாக எடுத்து இந்த இலையில் வச்சுருவோம். இங்கே பாருங்கள். ஆகா, மீன் எடுத்து ஆற்றுல பறித்து இலையில் வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்கள் மக்களே. வாசம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் மீனை எவ்வளோ அழகாக வெந்துருக்குன்னு. இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்கள். ஆத்தங்கிற ஓரத்தில் உட்காந்து ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சாரு. வரலாம் எழுபது இருக்கு. அவரி மீன், அப்புறம் வந்து பட்டைக்கண்டை அரைஞ்சான் அரைஞ்சாவான். அவர் மீனை தான் சாப்பிடலான்னு பார்த்தேன், அதை வந்து தொலைச்சிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விராட் மீன் மாதிரியே அப்படியே புளி புளி புளியாக இருக்கும். கிட்டத்தட்ட விராட் மீன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் விராட் மீனோட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, சாப்பிடுவோம். இருங்க இருங்க, க்ளோஸ் பார்க்கல. இருங்க, வாக்கு போட்ட அப்புறம் இருங்க இருங்க. வேற வேற வச்சுருங்க. இந்த விற்கிறேன் மேடம். ஆ இந்த காட்டுங்க கறி. ஆ வேணும் வறுத்த மீன், அருமையாக இருக்கு. ப்ரிப்பரேஷன் நீங்கள் தானே? அதை தான் ப்ரிப்பேர் பண்ணது. நல்லா இருக்குல்ல வேணும். செம்ம சுடுதுப்பா ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லி ஒரு 50 ரூபா ஜிபே பண்ணாரா? நல்லா இருக்கு. ஜிபே பண்ணாருல, நல்லாங்க வரப்பீங்க. நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன் வீடியோவில். நல்லா இருக்கு, கொஞ்சம் கறி நம்ம இருக்கிறோம்.